டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இதை மட்டும் படித்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான டெஸ்ட் பேட்ச். இந்த ஷெடியூலை நீங்கள் வச்சுக்கிட்டு ஏற்கனவே படித்தவங்க எல்லாருமே இதை ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புதுசாக படிக்கிறவங்க இந்த ஷெடியூலை வச்சுட்டு நல்லா படித்து முடிச்சுருங்க, சரிங்களா? டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 100 கொஸ்டின், மொத்தம் 19 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, 1900 கொஸ்டின். அதே மாதிரி ஆப்டிடியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின், 19 டெஸ்ட், 475 கொஸ்டின் நம்ம கையில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200 மார்க். நீங்கள் எப்படி ப்ரிலிமினரி தேர்வு எழுதுவீங்களோ, 200 கொஸ்டின் வச்சு எழுதுவீங்களோ, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு 200 × 2 = 400. டோட்டலாக உங்கள் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2775 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ தேர்வுகளை பொறுத்தளவு யூனிட் வைஸ் டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 19, ஃபுல் டெஸ்ட் வந்து 2, இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 டெஸ்ட்டு. இந்த 21 டெஸ்ட்டையும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக எல்லா டெஸ்ட்டையும் போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நேரடியாக போய் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த தேர்வை கண்டினியூவஸாக படிக்கணும், சரிங்களா? இதில் நம்மளோட சிறப்பம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வினாத்தாள் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசல் வினாத்தாள் மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் இன்கரெக்ட், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது, அந்த மாதிரி அசஸ் அண்ட் ரீசன், கூற்றுக்கள் காரணங்கள், அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், சரிங்களா, பொறுத்துக. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலான குவஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரிலேட்டட் குவஸ்டின்ஸு நேரடியாக பதிலளிக்கிற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ்லாம் ப்ராப்ளம் ரிலேட்டட் குவஸ்டின்ஸு, இந்த மாதிரி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி அசல் வினாத்தாள் மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து நடப்பு நிகழ்வுகளை உள்ளடக்கியது, கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து சேர்த்து தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டியில் ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இருக்கும். அடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னேவும் உங்களோட ரேங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க, தேர்வு தரப்பட்டியல் வெளியிடப்படும். உங்களோட மார்க்கும் உங்களோட ரேங்க்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பி வைப்பாங்க. அடுத்தது டெஸ்ட்டு முடிஞ்சோடனே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வில் விடைகள் விவாதிக்கப்படும், ஆன்சருக்கு டிஸ்கஷன் நடக்கும், சரிங்களா? கொஸ்டின் முடிஞ்சோடனே இந்த 100 ஜிஎஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆப்ஷன் ஆன்சராக இருக்கும், அது போக இருக்கக்கூடிய மீதி 3 ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொஸ்டின் கிடைக்குது. அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாத்தாள்ன்றது 4 வினாத்தாளுக்கு சமம் உங்களுக்கு. அப்போ அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அந்த தியரியில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அடுத்தது வினாக்கள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் எடுக்கப்பட்டுள்ளது, இதுக்குன்னு ஒரு ஆர்என்டியில் ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம அந்த தேர்வு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். தேர்வு என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/1/2024 திங்கக்கிழமை ஆரம்பிக்குது, சரிங்களா? பொங்கல் விடுமுறையெல்லாம் முடிச்சுட்டு திங்கள் கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேர்வு ஆரம்பிக்குது. வாரத்திற்கு 2 தேர்வு, சரிங்களா? அப்போ நல்லா படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஒரு 2 நாள் உட்காந்து நல்லா படிக்க போகிறீங்க, 3வது நாள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க, சரிங்களா? அப்போ வாரத்துக்கு 2 தேர்வு தான், நல்ல தெளிவாக சப்ஜெக்ட் உடைச்சதை உட்காந்து படித்து முடிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டை பொறுத்தளவு நல்லா படிச்சுட்டு வந்து போட்டால் மட்டும்தான் நமக்கு செல்ஃப் அனலசிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால நமக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக போடணும், சரிங்களா? விடை தெரியவில்லைன்றதை போடக்கூடாது, மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸை ஏதாவது ஒரு ஆன்சர் போடணும். இப்போ இந்த ஆன்சர் ஃப்ளூக்குள்ள நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சுனாலும் அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்சர்க்கு டிஸ்கஷனை உட்காந்து ஃபுல்லாக கவனிக்கணும், சரிங்களா? சரி, இந்த தேர்வை பொறுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலிட்டியில் தான் எடுத்திருக்காங்க, பாலிட்டியும் ஆப்டிடியூடும். பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில் 100 கேள்விகளும், ஆப்டிடியூடில் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினும் இருக்கும், சரிங்களா? இதை எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள்.
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு உடச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு நாள் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ், நல்லா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 100 out of 100 நீங்கள் எடுக்கலாம். படித்து முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக டெஸ்ட்டை தயவு செய்து படிச்சுட்டு வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் அனலசிஸ் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்த ஆப்டிடியூட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க, சரியா? இதுவும் ஸ்கூல் புக் பேஸ்டு மேக்ஸாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது தேர்வு 25/1/2024 வியாழக்கிழமை நடக்குது. அப்போ திங்கக்கிழமை ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, வியாழக்கிழமை அடுத்து 3வது டெஸ்ட்டு திங்கக்கிழமை நடக்குது. அப்போ மொதல் ரெண்டும் பாலிட்டி, சரிங்களா? ஜிஎஸ்ஐ பொறுத்தளவு மொதல் 2 டெஸ்ட்டும் பாலிட்டி. அடுத்தது 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் 2 டெஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டாக உடச்சிருக்காங்க. அடுத்து ஐஎன்எம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5வது டெஸ்ட்டு அவங்களுக்கு யூனிட் 8 தமிழ் சொசைட்டி, சரிங்களா? தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் டு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், அப்புறம் திருக்குறள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சொசைட்டியில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ட்டு யூனிட் 8 2 டெஸ்ட்டு. இதை முடிச்சுட்டு 7வது டெஸ்ட்டு வரலாறு, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அடுத்தது இதில் 2 டெஸ்ட்டு. இது முடியவும் சயின்ஸில் பயாலஜி கொண்டு வந்திருக்காங்க, பயாலஜிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு. அடுத்து 11வது டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய புவியியல் ஜாகிரஃபி, ஜாகிரஃபிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு. இது முடியவும் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தில் 2 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, சரிங்களா? 15ம் 16ம் அந்த டெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு, சரிங்களா? 18 ஃபிசிக்ஸு. அடுத்து இருக்கிறதுலே சின்ன சிலபஸாக இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டெஸ்ட்டு. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 21, 2 ஃபுல் டெஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு போட போகிறீங்க. இந்த 2 டெஸ்ட்டையும் சிலபஸ் வைஸாக உடச்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸை வச்சு படித்தவங்க நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. புதுசாக படிக்கிறவங்க சில இந்த டாப்பிக்கு ஏற்றாப்புல படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போடுங்க, சரிங்களா? அப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு போட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கலை அப்படின்ற செல்ஃப் அனலசிஸ் புரியும் உங்களுக்கு, சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெஸ்ட்டு போட இதுதான் ஆன்சர், இதுதான் ஆப்ஷன்னு கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் பண்ண முடியும். சில நேரங்களில் தெரியாத கொஸ்டினை கூட நம்மளால் கரெக்டான ஆன்சர் போட முடியும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்து தான் அதை டெஸ்ட்டு போட போகிறாங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் கண்டினியூஸாக ஆகும், சரிங்களா? அப்போ நிறையா பேர் மெயின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸை கோட்டை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே 22/1/2024. அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25/1/2024 தர்ஸ்டே, சரிங்களா? அப்போ தர்ஸ்டே மண்டே அப்படின்ட்டு அதாவது திங்களும் வியாழனும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வார வாரம் 2 டெஸ்ட்டு கண்டினியூஸாக நடக்கும், சரிங்களா? தேங்க்யூ.